ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ஈஸியான டிஷ்ஷஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பெரண்டையை வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். பெரண்டை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்க அளவு படி எல்லாமே எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இதை எந்தெந்த வகையில் நம்ம சாப்பிட முடியுமோ அந்த வகையில் எல்லா வகையிலையுமே நம்ம சாப்பிட்லாம். அது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். மூட்டு வலி அந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து சரி பண்ணிடுது. இந்த பெரண்டை இது போல் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இளம் பெரண்டையாக எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம உடைக்கும் போது உடஞ்சிச்சுன்னா அது வந்து இளம் பெரண்டையாக இருக்குதுன்னு அர்த்தம். முத்தலான பெரண்டையில் நம்ம துவையல் செய்ய வேண்டாம். ஆனால் நம்ம வந்து பொடி செய்யலாம். இட்லி பொடிலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த துவையல் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இளம் பெரண்டையாகவே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அரிப்பு இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இலசா எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த துவையல் வச்சு நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தேவையான அளவு வெங்காயம், புளி, கொத்தமல்லி, மிளகாத்தூள், இது மிளகாய், காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகாவும் புளியும் சேரும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த பெரண்டையை வந்து நம்ம வதக்கிறதுல வந்து ரொம்பவே சூப்பராக வதக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இல்லைன்னா அரிப்பு வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் ஊற்றணும். இல்லைன்னா அதில் அந்த அரிப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த எண்ணெயை ஊற்றுனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வதங்கி வரும். அது கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து அதே எண்ணெயிலே நம்ம வந்து காஞ்ச மிளகாய், அப்புறம் உளுந்த பருப்பு, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம், நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற பெரண்டையும் இது வதங்கினதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தே போட்டுடலாம். அப்படின்னா உங்களுக்கு துவையல் மாதிரி சூப்பராகவே அரைஞ்சிரும். பெரண்டையை போட்டு லைட்டாக சுற்றிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த நாறு உள்ள பெரண்டையாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து வெங்காயம் நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில். இந்த மாதிரி நம்ம சூடாக போட்டு அரைக்கும் போது நமக்கு வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னு சேர்த்து மூடி ஒரே வாட்டியில் நம்ம மிக்சியை ஓட விட்டு அரைச்சோன்னா நமக்கு வந்து அந்த மூடியிலேருந்து தெரித்து வெளியே வரும்ல, அந்த மாதிரி வராது. இப்போ பாருங்கள், சுவையான நல்ல துவையல் வந்து ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.